ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸோட அஞ்சாவது வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் நம்ம ஒரு நாலு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாலு வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த அஞ்சாவது வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பற்றின ஒரு டீட்டெயில் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க வரும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணவும் முடியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம ஒரு முகப்பு, அதாவது ஒரு புக்கு இருக்குது, ஒரு கெமிஸ்ட்ரி புக்குன்னு வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரி புக்கில் உங்களுக்கு குளோரைடை பற்றி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போது அது இண்டெக்ஸ் பேஜ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இந்த புக்கு ஒரு 400 பக்கம் இருக்குன்னா 400 பக்கத்தையும் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இதில் வந்து அந்த குளோரைடை பற்றினா கண்டென்ட் இருக்கா இல்லை, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தேவையான விஷயம் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதே இது கன்சிடர் பண்ணுங்கள், இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. அப்போது நீங்கள் ஃபுல் புக்கும் படிக்கணுன்ற அவசியம் இருக்காது, டைரெக்டாக இண்டெக்ஸ் பேஜை பார்க்கலாம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் குளோரைட் பற்றி எதுவும் கொடுத்துருக்காங்களா, இல்லை கொடுத்துருந்தாங்கன்னா அது எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, என்னென்ன அதை பற்றி பே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் பேஜில் பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும், இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5000க்கும் மேற்பட்ட கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த ட்ரேடிங், இந்த இவங்களோட அந்த மார்க்கெட் வேல்யூஸை பொறுத்து தான் வந்து இந்தியாவோட எக்கானமி அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அப்போது இந்த இந்தியாவோட எக்கானமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த 5000 கம்பெனியும் எப்படி என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும் இல்லைங்களா. அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இவங்க ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு இண்டெக்ஸஸ் வந்து மெயின் இண்டெக்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்தியாவின் எக்கானமி வந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்கா இல்லை டிக்ளைனில் போயிட்டுருக்கா இல்லை மார்க்கெட் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா கம்பெனிஸும் அனலைஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது, டைரெக்டாக இண்டெக்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். அப்போது இன் ஷார்ட் ஃபார்மாக வந்து சொன்னோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து ஒரு நாட்டோட எக்கனாமிக்கல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக எடுத்து சொல்கிறது தான் வந்து இண்டெக்ஸ், மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு விதமான இண்டெக்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபாலோ பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ், சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்செக்ஸை வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, பிஎஸ்சி. ஓகே, அடுத்ததாக வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபாலோ பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபிஃப்டி. இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நேஷ்னல் ஃபிஃப்டி அப்படிங்கிறத வந்து ஷார்ட் பண்ணி நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்எஸ்சியில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸை பற்றி பார்ப்போம். இந்த சென்செக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் நியூஸில் வந்து நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் கூகுள் பண்ணும்போது உங்களுக்கு கூகுளில் வரும், இல்லை வேறு ஏதாவது எக்கனாமிக்கல் நியூஸஸ் படிக்கும்போதோ இல்லை வெப்சைட்ஸில் பார்க்கும்போதோ உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து இண்டெக்ஸ் கிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிராஃப் வந்து இந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸோட கிராஃபு. இப்போது இது வந்து நம்ம ஒன் டே கிராஃபை வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நாளில் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இது காட்டுது. அப்போது இது வந்து ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31,000 சம்திங்க்கும் கூட தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு முடிகிறப்போ வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னா 30,672 முடியுது. அப்போது டிக்ளைன் ஆகி போயிட்டுருக்கு ஒரு நாளில் இன்றைக்கி. அதாவது நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நான் வீடியோ பண்ணக்கூடிய டேட்லேருந்து முந்தின டேட் வந்து எடுத்தது, அதாவது 26 தேதி மே மாதம்
இருந்த பொசிஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சென்செக்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, அப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சென்செக்ஸ் அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சை ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 மேற்பட்ட கம்பெனி இருக்குது. அப்போ அந்த 5000 கம்பெனியோட எல்லா கம்பெனியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்காக இந்த இண்டெக்ஸுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சென்செக்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய 30 டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த 30 கம்பெனிஸு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து அவங்க மார்க் பண்ணுறாங்க. அதாவது இந்த 30 கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸாக இருக்கும். இந்த 30 கம்பெனியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செக்டார்ஸில் இருக்கும். இந்த செக்டார்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு செக்டாரு, ஓகேவா, பவர் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி ஒரு செக்டாரு, டெலிகம்யூனிகேஷன் ஒரு செக்டாரு, அதே மாதிரி மெடிக்கல் ஹெல்த் கேர்லாம் வந்துட்டு ஒரு செக்டாரு. அப்போது ஒரு செக்டருக்கும் இன்னொரு செக்டருக்கும் பாருங்கள், ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியை வந்துட்டு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோட நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியை ஒரு கம்யூனிகேஷன் கம்பெனியோட நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஆயில் அண்ட் கேஸுங்கிற ஃபீல்டே வந்து வேறு, கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஃபீல்டே வந்துட்டு வேறு. அப்போது இந்த காரணத்தினால தான் வந்துட்டு பலவிதமான செக்டார்ஸ்லேருந்து டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸை வந்து எடுக்கிறாங்க. அந்த மாதிரி 30 கம்பெனிகளை அடங்கிய ஒரு இண்டெக்ஸை வந்து ஃபாலோ ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸ் தான் வந்து சென்செக்ஸ் அப்படிங்கிறது. இந்த 30 கம்பெனியும் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டலாக வந்து இருக்கும். இந்த லார்ஜ் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் கிடையாது, நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா மார்க்கெட் கேபிட்டல் ஒரு கம்பெனிக்கு, அந்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை வந்து இதுக்காக எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பெரிய கம்பெனிஸ், அவங்க தான் வந்து மார்க்கெட்டை பெரும்பகுதி தீர்மானிக்கிறாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஓகே, இந்த சென்செக்ஸ் வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 1978-1979 வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்தியாவில். அறிமுகப்படுத்தும்போது இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், 1978-79 100 பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணது 2020 30609 வந்து ஆகி நிற்குது. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி வந்து இந்த நாடு பார்த்துருக்கு அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இதிலிருந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இருந்து நம்ம எக்கனாமிக்கல் க்ரோத் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ மைனஸ் பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ டிவைடட் பை பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ போட்டீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா. அப்போது நம்ம இதில் பாருங்கள், நம்ம இதுக்கு படி கிட்டத்தட்ட 305% வந்து 41 வருஷத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போது ஒரு வருஷத்துக்கு என்ன ரேட்டில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.4% அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்து ஒரு ஒரு கம்பெனிஸும் வந்து வளர்ந்துருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனிஸும் வளர்ந்துருக்கு. கம்பெனிஸ் வளர்ந்ததுனால இந்தியன் எக்கானமியும் கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட க்ரோத் ரேட் அப்படிங்கிறது. அப்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எப்படி வளர்ச்சியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம நிஃப்டி 50 பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நிஃப்டி 50 நேத்தைய, அதாவது 26 மேலே இருக்கக்கூடிய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வேல்யூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9029 பாயிண்ட்ஸு வந்து நேற்று டேட்டில் வந்து ஆயிருக்கு. இங்கேயும் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளோவில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், திட்டத்தட்ட 9100 ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகும்போது வந்து 9029 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு நாளும் ட்ரேடிங் வந்து இருக்கும். சில சமயம் வந்து டவுன் ட்ரேட் ஆகும், சில சமயம் வந்து அப் ட்ரேட் ஆகும். ஓகே, இப்போது இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. இதில் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 1600 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 1600 லிஸ்டட் கம்பெனியும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 50 கம்பெனியை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த 50 கம்பெனி வந்து
நம்ம சென்செக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 50 கம்பெனியும் வந்து ஹையர் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த 50 கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இவங்க வந்து இண்டெக்ஸ் வேல்யூ மூவ் பண்ணுறாங்க. இதை வச்சு எக்கானமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது எந்த வருஷத்தில் மொதல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 1995 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸாக வந்து இருக்குது. அப்போது 1000 பாயிண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ண இந்த இண்டெக்ஸு, அதாவது 1995 1996 ஸ்டார்ட் பண்ண இந்த இண்டெக்ஸு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9029, அதாவது 9029 பாயிண்ட்ஸாக வந்து நிற்கிது. அப்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். 905 2005 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆயிருக்கு. அந்த 25 வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம முதல் யூஸ் பண்ண அதே மாதிரியான ஃபார்முலா தான். இப்போது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். அதாவது இந்த ட்ரேட் ஆகுது இல்லைங்களா, இந்த ட்ரேட் ஆகி கிராஃப் வந்து நம்ம போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது டவுன்வேர்டு கிராஃபாக இருக்குது. இதே இது அப்வேர்டு கிராஃபாக இருந்தது அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து காட்டுவாங்க. அதாவது வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக க்ரீன் கலரை காட்டுவாங்க. ரெட் கலரில் வந்து அது எப்போல்லாம் டிக்ளைனாக போகுதோ, எப்போல்லாம் வீழ்ச்சி அடையுதோ அப்போல்லாம் வந்து ரெட் கலர் கிராஃபாக காட்டுவாங்க. அப்போது இந்த க்ரீன் கலர் கிராஃபு ஒரு லாங் பீரியட், ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ட்ரேடை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்னிக்கல் நேமு, அதாவது இந்த ட்ரேடிங்கை பொறுத்த ஒரு டெக்னிக்கல் நேமு. அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா புல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது க்ரீன் கலரில் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு அப்வர்டு ட்ரேடிங் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து புல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு டவுன்வேர்ட் ட்ரேட் நடக்குது இல்லை ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு, ஒரு ரெட் கலர்லேயே வந்து கிராஃப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பியர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புல் ட்ரேட் அப்படின்னா என்ன, பியர் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம முக்கியமாக கவர் பண்ண நினச்ச இந்த இண்டெக்ஸஸ் நிஃப்டி 50 ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும், இது வந்து எப்படி வந்து நடக்குது, இதில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அப்போது இந்த சென்செக்ஸ் நிஃப்டியை தவிர வேறு எந்த ஒரு இண்டெக்ஸஸுமே இல்லையா, வேறு எதுவுமே வந்து கிடையாதா அப்படின்னா, இது போக தனித்தனியாக ஒரு செக்டாருக்கும் தனித்தனியாக இண்டெக்ஸஸ் வந்து இருக்குது. பேங்கிங் செக்டாருக்கு தனியாக வந்துட்டு இண்டெக்ஸஸ் இருக்குது, அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியாக ஒரு இண்டெக்ஸ் வெளியூ வந்து இருக்குது. அப்புறமா வந்து லார்ஜ் மிட் கேபிட்டலுக்கு வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, ஸ்மால் கேபிட்டலுக்கு வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து செக்டார் வைஸ் தனித்தனியாக, அதாவது பேங்கிங் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் அப் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 10 கம்பெனி இல்லை 20 கம்பெனியை வந்து எடுத்துகிட்டு அதோட ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க. அப்போ நீங்கள் எல்லா பேங்க்கையும் வந்து அனலைஸ் பண்ணணுன்னு இருக்காது, இந்த பேங்கிங் செக்டாரை வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு பேங்கிங் செக்டாரோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கா இல்லை டிக்ளைன் ஆகிட்டுருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதேமாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதில் டாப் அப் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கொஞ்சம் கம்பெனிஸை எடுத்து இண்டெக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த இண்டெக்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போது இந்த மாதிரி தான் வந்து இண்டெக்ஸஸ், ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் அந்த கமெண்ட்டை வந்து ரீட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ தேவைப்பட்டது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சேனலோட புது வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே சேர்ந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸோட 5வது வீடியோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக 4 வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை பற்றி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.